Hi friends, welcome to our channel Journey with CHELS. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே சூப்பர், இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த ஒரு நொடி நான் ஏன் இந்த உலகமே லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ஒரு நேரத்தில், உலகத்திலேயே ஒரே ஒரு பகுதியில் மட்டும் COVID-19 அஃபெக்டே ஆகலை அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த ஒரு பகுதியும் நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த ஒரு பகுதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்திய நாட்டில் பெருங்கடலின் வரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால் சி அப்படிங்கிற கடல் பரப்பில் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. இந்த தீவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. இந்த தீவில் வாழ்கிற மக்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து சுமார் 60-70,000 வருஷத்துக்கு முன்னாடி குடிபெயர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மக்கள் எல்லாம் உலகத்தோட எந்த ஒரு தொடர்புலையுமே இல்லாமல் 60-70,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் எப்படி ஆடையின்றி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மக்களுக்கு நெருப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மக்களும் நமது இந்திய நாட்டை சார்ந்த மக்கள் தான். அதனால் இந்திய அரசாங்கம் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு தீவுக்கும் போயிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்காக. அப்போது ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் 350 மீட்டர் வரைக்கும் வில்லம்பு எய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட மக்கள். அதனால் இவங்க ஹெலிகாப்டரில் கொஞ்சம் உயரமாக பறந்து பல ஓசைகளை எழுப்பியிருக்காங்க. இந்த ஓசைகள் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் வந்து எட்டி பார்த்துருக்காங்க. அண்ட் இவங்க எட்டி பார்த்தது வச்சு மட்டுமே தான் மக்கள் தொகையும் எடுத்திருக்காங்க. அது சுமார் ஒரு 400 மக்களை குறிக்குது. ஆனால் இன்னும் இந்த தீவில் எத்தனை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிற உண்மை யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை. ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு 27 வயசான அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு இளைஞர் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காரு. இவரோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிறிஸ்தவ மதத்தை பற்றி இந்த மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கமாக இருந்திருக்கு. இவர் அங்கே போகவும் செஞ்சார். ஆனால் அவர் பேசுறது அந்த மக்களுக்கும் புரியலை, அந்த மக்கள் பேசுறது இவருக்கும் புரியலை. கடைசியில் அந்த மக்களால் இவர் கொலையும் செய்யப்பட்டார். இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக தான் உலகமே இந்த ஒரு பர்டிகுலர் தீவை திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம். இப்படி மனிதர்களால் காலே வைக்க முடியாத இந்த ஒரு தீவை நினச்சி தமிழனாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாக பெருமைப்பட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட பையன், இவர் இந்த ஒரு தீவுக்கு போயிருக்காரு. அண்ட் அந்த மக்கள் கூட இவருக்கு ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனும் இருந்திருக்கு. இந்த தீவுக்கு அவர் திணை தீவு அப்படின்னு பெயரும் வச்சிருக்காரு. எப்படி யாருமே போக முடியாது அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு தீவுக்கு நம்ம ராஜேந்திர சோழன் போயிருக்காரு. அந்த மக்களோட எப்படி இவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியலை. ஒரு வகையாக நம்ம ராஜேந்திர சோழன் காலமும் முடிஞ்சு பிரிட்டிஷ் காலமும் வந்துருச்சுங்க. இவங்களும் இந்த மக்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த தீவுக்கும் போயிருக்காங்க. அண்ட் அந்த மக்களால் பயங்கரமாக தாக்கவும் பட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நார்த் சென்டினல் தீவில் வாழ்கிற ஒரு 6 மக்களை இவங்க நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டும் வந்தாங்க. 2 பெரியவங்க 4 குழந்தைங்க. ஆனால் இந்த 6 மக்களுக்கு நம்ம நாட்டில் இருக்க சுவாச காற்று, அதுக்கப்புறம் மாசு, புகை, கிருமிகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இவங்களை பயங்கரமாக தாக்கியிருக்கு. அதில் அந்த 2 பெரியவங்க இறந்தும் போயிட்டாங்க. எங்கே இந்த குழந்தைங்களும் இறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்து இந்த குழந்தைங்களையும் கொண்டு போய் அந்த நாட்டிலேயே, அதாவது நார்த் சென்டினல் ஐலாண்டிலேயே கொண்டு விட்டுட்டும் வந்துட்டாங்க.
1991 மதுமாலா சட்டோபதி அப்படிங்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது மானுடவியலாளர், இவங்க இந்திய அரசாங்கத்தினால் இந்த நார்த் சென்டினல் தீவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி பல பயிற்சிகளும் எடுத்திருக்காங்க. அங்கே போகிறப்போ பல இளநிகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த மக்களுக்கு இந்த இளநிகளை அவங்க கொடுத்துட்ருக்கும்போது ஒரு பையன் பார்த்துட்டு இவங்களை வில்லம்பு ஏறதுக்காக ரெடியாக நின்று இருக்காரு. உடனே அங்கேருந்து இன்னொரு பெண்மணி, அந்த தீவில் வாழ்கிற பெண்மணி, அந்த பையனை தடுத்து நிறுத்தி இவங்க நமக்கு ஏதோ நல்லது தான் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை தடுத்து நிறுத்தி இவங்க கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மக்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ண முதல் பெண்மணி மதுமாலா சட்டோபதி அப்படின்னே நம்மளால சொல்லலாம். நம்ம கூட எந்த ஒரு தொடர்பிலையும் இல்லாத இந்த ஒரு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆடை கூட இல்லாமல் இயற்கையாக காடுகளில் கிடைக்கக்கூடிய காய் கனிகளை சாப்பிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இயற்கைக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெயரில் பல கஷ்டத்தையும் கண்ணீரையும் நோய் நொடியையும் பரிசாக பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இவங்களை போல் கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் மாதிரி தான் வாழணுமா அப்படின்னு யோசித்தா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஆனால் நம்ம பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் மாறாமல் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை கட்டாயமாக நம்ம எல்லாராலையும் மறுபடியும் வாழ முடியும். நம்ம வரலாற்றையும் கொஞ்சம் திருப்பி தான் பார்ப்போமே. நம்ம முன்னோர்கள் எல்லாம் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாங்களோ, எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்களோ, அதே போல் நாமளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பழகுவோம். அது மூலமாக இந்த மாதிரியான பல நோய் நொடிகளிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக்கலாம். வாங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழகான பயணத்தின் மூலம், ஜர்னி வித் செல்ஸ். Thank you. Let us have a very beautiful journey.